நீங்கள் இதுவரைக்கும் நம்ம ஜாப் கேம்பஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிறங்க. நம்ம எப்போலாம் ஒரு ஜாப் பற்றின புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அப்போலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்துடும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஜாப் சேனல். நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தயவுசெய்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். தயவுசெய்து கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க, வீடியோ எப்படி போகுது, வீடியோ எப்படி இருக்குது. ஏன்னா ஃபீட்பேக் உங்கள் மூலிமா நான் போடுற வீடியோ புரியலன்னா கூட சொல்லுங்கள் வீடியோவில் கமெண்ட்ஸில். அப்போ தான் நான் அடுத்த வீடியோவை ரெக்டிஃபை பண்ணி உங்களுக்காக கிளியராக கொடுக்க முடியும். அதுக்காக சொல்கிறேன், இன்னைக்கு என்ன ஜாபை பற்றி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, தயவுசெய்து வீடியோ மூசாக பாருங்கள். டோட்டலாக நான் 4 ஜாபை பற்றி சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சவுத் ஈஸ்டர்ன் கோல் ஃபீல்ட் லிமிட்டில் வந்து அப்பன்டிஸ்க்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்பன்டிஸ்னாலே நிறைய தெரியும், ட்ரைனிங் மாதிரி தான் இருக்குது, ட்ரைனிங் பீரியட் மாதிரி தான் அது. மொத்தம் டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 672, லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பிலாஸ்பூர் சத்தீஸ்கரில். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் போஸ்ட் இருக்குது, வேரியஸ் வேகன்சி, அதே மாதிரி தான் போஸ்ட்டுக்கு ஏற்ற வேகன்சி. போஸ்ட்டுக்கு இப்போ கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராம் மேஸ்டர்னா இதுக்கு 180 வேகன்சி இருக்குது. இந்த மாதிரி முழுசாக ஒரு ஒரு வேகன்சிக்கும் ஒரு ஒரு எவ்வளோ போஸ்ட்னு அது கிளியராக கொடுத்துருக்கேன். வெப்சைட் ஓப்பன் பண்ணி கிளியராக பார்த்தாலே தெரியும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ஜாபோட லிங்க் தரேன், நீங்கள் கிளிக் பண்ணாலே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும், ஃபுல்லாக படிச்சு பாருங்கள். இதுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8th, 10th ஐடிஐ முடிச்சிருந்தாலே போதும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து ஏஜை கிளியராக பாருங்கள், 16 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது, ஏன்னா இது அப்பண்டிஸ்க்கான ஜாபு. இதுக்கு அதே மாதிரி தான் ஏஜ் ரிலாக்ஸேஷன், எஸ்சிஎஸ்டி 5 வருஷமும், மீன் 3 வருஷம் வந்து ஓபிசிக்கு, 10 வருஷம் டிசபிள் பர்சனுக்கு கொடுத்துருக்காங்க. எந்த பேசஸில் வந்து இன்டர்வியூ எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் தான். எப்படி அப்ளை பண்ணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கிளியராக கொடுத்துருக்கேன். அந்த விஷயத்தை படிச்சு பாருங்கள், அப்படி படித்து பார்த்து புரியலனா கமெண்ட்ஸில் கேளுங்க, நானும் ஹெல்ப் பண்ணுறேன். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 7/5/2018. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்தையும் கீழே லிங்கில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்து என்ன ஜாப் பார்த்தீங்கன்னா, விஜயா பேங்க்கில் 12th குவாலிஃபிகேஷனுக்கான ஜாப் தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி இருக்கு. கிளர்க்குக்கான ஜாப் 12th முடிச்சுதான் போதுமா நினைக்காதீங்க, தயவுசெய்து. இது ஸ்போர்ட்ஸ் மேனுக்கான கோட்டா, அது கிரிக்கெட்ல இருக்கணும், அதுவும் ஆல்ரவுண்டர், பேட்ஸ்மேன், ஸ்பின்னர், மீடியம் ஸ்பேஸ் போலர். இதுக்கு வந்து 4 போஸ்ட், பேஸ்கெட் பால் ஆல்ரவுண்டர், ஃபார்வர்ட் பிளேயர் இதுக்கு 4 போஸ்ட், கபடி ஆல்ரவுண்டர், ரைட் ரைடர், டிஃபென்ஸ் பிளேயர் இதுக்கு 2 போஸ்ட் தான் இருக்கு. இதுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா +2 ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், +2 மட்டும் முடிச்சிருந்தா போதாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வித் டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன்லாம் அட்டன் பண்ணியிருக்கணும், தேவையான மெடல்லாம் இருக்கணும் அப்படின்னு கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, தயவுசெய்து படிச்சு பாருங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18-28. நான் லாஸ்ட்டாக சொன்ன வேலைக்கும் அதே மாதிரி தான், எஸ்சிஎஸ்டி ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, படிச்சு பாருங்க. பே ஸ்கேலும் கிளியராக கொடுத்துருக்கேன். செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் தான். அப்ளிகேஷன் ஃபீஸ் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். ரெண்டாவது, எப்படி அப்ளை பண்ணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபுல்லாக கொடுத்துருக்கேன், படிச்சு பாருங்க. என்ன அட்ரஸ் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்க விஜயா பேங்க் ஹெட் ஆஃபீஸ்க்கு தான் அனுப்பணும். பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டேட் பார்த்தீங்கன்னா என்ன லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஆன்லைன்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ற லாஸ்ட் டேட் 27/4/2018. அஃபிஷியல் லிங்க், அஃபிஷியல் நோட்டிபிகேஷன், அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லா லிங்கும் கொடுத்துருங்க, கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி பாருங்க. ஏன்னா டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. அடுத்து என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரி கார்பரேஷன் லிமிடெட்ல வந்து ஜாப் நோட்டிபிகேஷன் போட்டிருக்காங்க. இது லொகேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில். வேகன்சி பார்த்தீங்கன்னா 84 இருக்கு, டோட்டல் 4 போஸ்ட் இருக்கு. அக்கௌண்ட் ஆஃபீஸர், சிஸ்டம் ஆப்பரேட்டர், அசிஸ்டன்ட் கிரேட் 3, அக்கௌண்டன்ட் கிரேட் 3. இதுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன்ஸ்லாம், ஒரு ஒரு ஜாபுக்கும் ஒரு ஒரு குவாலிஃபிகேஷன் நீங்கள் படிச்சு பாருங்க. அக்கௌண்ட் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா பிகாம் ஆர் எம்காம் இருக்கணும், சிஏ அப்படி இருந்தாலும் ஓகே தான், மினிமம் பிகாம் இருந்தால் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், எம்காம் ஆர் சிஏ இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது, பேங்கிங்கில் 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சிஸ்டம் ஆப்பரேட்டர்னா டிகிரி அண்ட் 1 இயர் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். நிறைய பேர் கமெண்ட்ஸில் டிகிரி முடிச்சு நிறைய கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சுக்கோங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸில் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு இது ஜாப் சூட்டபுளாக இருக்கும். அசிஸ்டன்ட் கிரேட் 3ல பார்த்தீங்கன்னா டிகிரி முடித்திருந்தால் மட்டுமே போதும், வெரி எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. அக்கௌண்டன்ட் கிரேட் 3 இதுக்கும் காமர்ஸ் கிராஜுவேட் இருந்தாலே போதும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் போஸ்ட் 1 தான், போஸ்ட் வைஸ் ஏஜ் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் படித்து பாருங்கள். நான் சொல்கிறதோட நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா புரியும். பே ஸ்கேலும் தனித்தனியாக கொடுத்துருக்கேன், அதை பார்த்துங்க. ரெண்டாவது, என்ன பேலன்ஸ் எடுப்பான்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் இன்டர்வியூ தான். ஜென்ரல் ஓபிசி கண்டிப்பாக 500 ஃபீஸ், எஸ்சிஎஸ்டிக்கு எக்ஸ் சர்வீஸ் பண்ணிக்கலாம், எதுவுமே கிடையாது, அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃப்ரீ தான். எப்படி அப்ளை பண்ணோம், அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி கிடைக்கும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபுல்லாக படித்து பாருங்கள், கிளியராக கொடுத்துருக்கேன்.
ஏன்னா டவுட் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. இதுக்கு லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 28/4/2018, எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா மே அப்படின்னா June 2018 இந்த வருஷம் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன ஜாப்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் கோல்ஃபீல்ட் லிமிடெட், இதுக்கு பாத்தீங்கன்னா 117 வேகன்சி இருக்கு, வெஸ்ட் பெங்கால்ல தான். இதுக்கு தேவையான போஸ்ட் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன், 117 கேட்டகரி வைஸ் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் 10+2 முடிச்சிருக்கணும். அதே மாதிரி தான் 10+2 முடிச்சிருந்தா போதாது, அவங்க கேட்கற நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இருக்கணும். வேலிடிட்டி வேலிட் மைனிங் சர்தார்ஷிப் சர்டிபிகேட் ஃபார் கம்பட்டன்சி ஃப்ரம் டிஜிஎம்எஸ் சர்டிபிகேட் இருக்கணும். வேலிடிட்டி கேஸ் டெஸ்டிங் சர்டிபிகேட் இருக்கணும். பாருங்க ஏஜ் பாத்தீங்கன்னா 18 கீழே இருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் மற்ற கேட்டகரிக்கு எஸ்சி கேட்டகரி ரிலாக்ஸேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பே ஸ்கேல் தனியாக கொடுத்துருக்கேன். பட் செலக்ஷன் ப்ரொசீஜர்னா ரிட்டன் எக்ஸாம் இன்டர்வியூ தான். அப்ளிகேஷன் ஃபீஸ் ஜென்ரல் ஓபிசி 300 ரூபா, எஸ்சிஎஸ்டிக்கு ஃபீஸ் கிடையாது. எப்படி அப்ளை பண்ணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 19, அதாவது இன்னும் 8 நாள் தான் இருக்கு. தயவுசெய்து அப்ளை பண்ணுங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெப்சைட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் போன்ற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லிங்க்ஸ் கீழே கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்க. நான் சொல்றதோட நீங்க வெப்சைட்ல போனீங்கன்னா நான் 4 ஜாப் பத்தி தான் சொல்லியிருக்கேன், பட் வெப்சைட்ல நிறைய ஜாப் பத்தி அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். நீங்க வெப்சைட்ல போய் டைரக்டா பார்த்தாலும் ஓகே தான், உங்களுக்கு நிறைய நோட்டிபிகேஷன் கிடைக்கும். வெப்சைட்ல நீங்க கமெண்ட்ஸ் பண்ணா கூட நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேங்க்ஸ் ஏன் சொல்றேன்னா, நம்ம வீடியோக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க, அதனாலதான். ஏன்னா டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.